தெரிஞ்ச ஏதாவது ஒரு பொண்ணு வேணும், குட் லுக்கிங். ரித்திகா சிங் பாக்ஸரு, பாக்ஸரு பாக்ஸருங்கிறது ஒரு ஸ்போர்ட் தான், நம்மளது வந்து கிரிக்கெட்டு. ஸோ கிரிக்கெட் தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருந்தா பெட்டர்னு யோசிக்கிறேன். எந்த மாதிரியான ஒரு ஜோனரா இருக்கும் அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்? ஸ்போர்ட்ஸ் ட்ராமா தான், ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அந்த மாதிரியான ஒரு இதுதான். ஸோ ஹீரோ விட ஹீரோயின் வந்து வெயிட் வந்து ஹீரோயின் பேஸ்டு கதை தான். ஹீரோன்னு இதில் யாரும் கிடையாது, ஹீரோயின் தான். ஹீரோயின் தான், ஓகே. ஸோ சின்ன வயசுல வந்து நீங்கள் சிவா இல்லை நீங்கள்லாம் வந்து படத்துக்குலாம் போவீங்களா? நிறைய காலேஜில் அது எங்களுக்கு வேலையை சாப்பிட்றது படத்துக்கு போகிறோம், படத்துக்கு படிக்கிறது மட்டும் இல்லை, அது கிடையாது. அது எதுக்கு பண்ணோம், எதுக்கு பண்ணோம்? சரிங்க, எந்த படத்துக்கு போவீங்க, என்னென்ன படங்கள்லாம் போவீங்க? எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் போவோம், நாங்கள் எல்லா படத்துக்கும் போய் பார்ப்போம். எப்படி அது என்ன, வீட்டில் தான் காசு கொடுக்குறாங்களா ஸ்கூலுக்கு போகிறதுச்சு, காலேஜ் போகிறதுக்கு பஸ் டிக்கெட், அந்த டிக்கெட் இந்த டிக்கெட்னு அதை வச்சு தான் போவோம். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. நீங்களும் இப்போ வந்து கதை பண்ணுறீங்க, கதை முடிஞ்சிருச்சு. வந்து நிறையா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வச்சு சூப்பரான ஒரு படம் பண்ணோம், நல்லா நடிப்பு தேர்றவங்களுக்குலாம் வாய்ப்பு தருவோம். இல்லை, வாய்ப்பு தர்றது தராமல் இருக்கிறது அதெல்லாம் நம்ம கையில் இல்லை, அது 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 உங்களுக்கே தெரியும். சில நேரங்களில் வந்து அந்த ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை தான் நம்ம பண்ண முடியும், ஸ்கிரிப்டை தாண்டி நம்ம வேறு எதுவும் யோசிக்க முடியாது. சில நேரங்களில் கமர்ஷியல் வேல்யூஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, இப்போ நம்ம முத படமாக நமக்கு படம் கொடுக்கறதுக்கே அதுவே எவ்வளோ பெரிய பிரச்சனைன்றது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் அப்படிங்கும்போது அதை நம்ம எடுத்து அதில் ஒரு கதை ஒன்று நல்ல கதையாக ஒன்று பண்ணி நம்ம படங்களை படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கே பெரிய போராட்டம் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சில ஆளுங்களோட இதையும் தாண்டி நம்ம வரணும். இவங்களெல்லாம் மதிக்கக்கூடாதுன்றது தான் என்னோட ஒரே விஷயம், மக்கள் அவங்கள மதிக்கக்கூடாது. நீங்கள் என்ன தான் பேசினாலும் பேசிட்டு போங்க. எப்போ இந்த மனநிலை வரப்போகுதுன்றது எனக்கு புரியல. நிறைய அது தொன்று தொட்டு அப்படிதான் வருது, மாறணும், இதெல்லாம் மாறணும். ஆதங்கங்கள்லாம் வந்து கூடிய சீக்கிரம் அதெல்லாம் போயிடும். எப்படி போவோம், அதெல்லாம் போவோம், போவோம் சார், போவோம் சார். ஸோ வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி. அப்படியே சொன்ன உடனே போயிடுமா, நீங்கள் சினிமாவை விட மோசமாக இருக்கே நீங்கள் சொல்கிறது. சினிமாவில் வாய்ப்பு போடுற மாதிரி சொல்கிறீங்களா, நீங்கள் சொல்லிட்டீங்க அதெல்லாம் போயிடும், கண்ணை முடிங்க, இருந்தாங்க காற்றுல ஒதுங்க போயிடுச்சு அந்த மாதிரி இருக்குது.